அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போவது அத்திக்கா கூட்டு. அத்திக்கா கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அத்திக்கா இருக்குங்க இல்லையா, இந்த பாருங்கள் அத்திக்கா, இது மீடியம் சைஸ். இது அத்திக்கா பாருங்கள், இந்த அத்திக்காவில் வந்து காம்பு, இந்த காம்பெல்லாம் கிள்ளி இந்த மாதிரி உரல் கல் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில், உரல் கல்ல போட்டு நல்லா இடிச்சு இந்த ரெண்டு மூணு நாலு பீஸாக எடுத்துட்டு இந்த மாதிரி இடித்து ஒரு நாலு வாட்டி அலசணும். எதுக்குன்னா இந்த அத்திக்காயில் வந்து நிறைய உள்ளே வந்து பூச்சி புழுக்கள்லாம் நிறைய இருக்கும், அதனால் நல்லா இடித்து இந்த மாதிரி நாலு வாட்டி அலசணும். அலசி தண்ணியில் தான் வைக்கணும், ஏன்னா அத்திக்காயில் வந்து அத்திக்காய் வந்து தோர்ப்பு தன்மை இருக்கின்றனால தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் பிளாக் ஆகி இன்னும் அதிகமாக தோர்ப்பு தன்மை வந்துடும். நான் நல்லா அலசி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சுடு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நாலு மூணு நாலு வாட்டி நல்லா அலசி இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வேக தான் வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு குக்கரில் அத்திக்காவை போட்டுக்கலாம். அத்திக்காவை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் பருப்பு வந்து கடல பருப்பு சிறு பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஏன்னா அத்திக்காய் வந்து தோர்ப்பு தன்மை இருக்கின்றனால சிறு பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கழுவிட்டு நான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சிறு பருப்பும் ஒரு நூறு கடல பருப்பும் போட்டிருக்கேன். தண்ணி வேக வச்சிடலாம். இந்த தண்ணியோடு போட்டு வேக வச்சிடலாம். போட்டாச்சு. இதில் கொஞ்சம் மூணு பல் பூண்டு, நான் இதில் கொஞ்சம் பூண்டு போடுறேன். அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் பூண்டு தட்டி போடுறேன். சின்ன வெங்காயம் போடுறேன் நான், நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து அத்திக்காய் வந்து கொஞ்சம் தோர்ப்பு தன்மை இருக்கின்றனால சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் தக்காளி நிறைய போட்டுக்கலாம், வெங்காயம் கூட கம்மி பண்ணிவிட்டு தக்காளி நிறைய போட்டால் அந்த புளிப்பில் வந்து தோர்ப்பு தன்மை கம்மியாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன், உங்கள் கிட்டே இருந்தால் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுட்டேன், நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அத்திக்காய் வந்து நிறைய ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அத்திக்காய் போட்டுட்டு இந்த நல்லா போட்டு கிளறி வச்சுக்கலாம். கிளறிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விடுவோம். மூடியாச்சு, இப்போ அஞ்சாறு விசில் வரட்டும். அத்திக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, காயில் மட்டும் இல்லை பழத்துலேயும் நல்ல பழம் அதோடய பட்டை எல்லாத்துக்குமே வந்து மெடிசினல் யூசஸ் அதிகமாக இருக்குது. நிறைய கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ அண்ட் கேலாம் இருக்கிறதுனால அயன் மெயினாக அயன் இருக்குது. அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்துடுச்சு. அத்திக்காய் கூட்டு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் அத்திக்காவும் நல்லா வெந்துடுச்சு, பருப்பும் நல்லா நல்லா மெசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து தாளிப்பு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா மெசிஞ்சிச்சு. பாருங்கள் பாருங்கள் பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சு. கடாயை வச்சுட்டேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காயிட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஸ்லோ பண்ணிக்கிறேன் அடுப்பு. கொஞ்சம் கடுகு, கடுகு பொறிட்டோம். கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். பொறிட்டோம், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு மூணு பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும், இல்லைன்னா அப்படியே ஒரு பச்சை வாசனை வரும். நல்லா வதங்கிடுச்சுனாலும் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கட்டும், பூண்டு பாருங்கள் ப்ரௌன் ஆகுது. இதை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம் குக்கரு. இது நல்லா கெட்டியாக இருக்குது, இப்படியே கெட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே மெசிச்ச மாதிரி பண்ணுங்கள், எல்லாத்திக்காவும் நல்லா இதுவாகிடும், மேஷ் ஆகிடும்.
सूपर वह कूट ना मैश पड़िड़े ना मैश आल विसिल ना वंदिर चतिका कुछ अब तेंगा तुरुवल ऑप्शन उंगना पटको वाणा विटें ना कुछ तेंगा तुरुवल रोम नेर इतना लाइटा पोट किणरी को आलरे ना वंदी अवलोदा नम अटें नम अट एव सूपर रेडी आसन ना मैश आवलोदांग मुड़ी अड़प आफ पड़े थैंक यू।